சாப்பிடுங்க. நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மாதவி. சமைச்சது நல்லா இருக்கும், சாப்பிடு. சூடு சோரனைக்கு ரொம்ப நல்லது. அம்மா, என்னடி அம்மா, இவன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கா. அவன் பண்ண வேலையோட பாதிப்புல இருந்து இன்னும் நாங்க வெளியில வரல. நானும் உங்க அப்பாவும் மகனை தொலைச்சிட்டு குறுகி போய் உட்காந்துருக்கோம். நீ என்னடானா அவனை உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கியா? மாதவிய விடு, பிச்சைக்காரன் பிச்சை கேட்டா நம்ம பிச்சை போடுறது இல்லையா? அந்த மாதிரி பிச்சை போட்டதான் வச்சுக்க. என்ன இவ்வளவு பேசுறானே, பதிலுக்கு நாமும் இவ்வளவு சொன்னோமே, அது எதையும் யோசிக்காம உட்காந்து சாப்பிடுறான் பாரு, அவனை சொல்லணும். அது சரி, மனுஷனா இருந்தா தானே சூடு சொல்லணும் எல்லாரும். அப்பா, அவரை நீங்க இவ்வளவு பேசுற அளவுக்கு அவர் என்ன பார்த்து தப்பு பண்ணிட்டாரு? மாதவி, அவன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாதா? அவன் பண்ண எல்லாத்துக்கும் சாட்சி நீ தானே. அவர் தான் பண்ண தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிறாருலப்பா. அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாரு, பரிகாரமா பண்றேன்னு சொல்லிருக்காரு. அவரை மன்னிச்சா என்னப்பா? அவர் உங்க மாப்பிள்ள இல்லையாப்பா? மாப்பிள்ளங்கிறவன் பொண்ண கட்டின வீட்டுல என்ன லாப நஷ்டம் இருக்குன்னு பார்க்க கூடாது. என்ன சுகதுக்கம் இருக்குங்கிறத தான் பார்க்கணும். மகன் எடுத்து செய்ய முடியாத விஷயங்களை தான் எடுத்து செய்யறவனா இருக்கணும். அவன் தான் மாப்பிள, அவனுக்கு தான் மரியாதை. ஒரே ஒரு காரணத்துக்காக மாப்பிளைய வந்தவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நாங்க பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? இவன் இந்த குடும்பத்தை எடுத்து நடத்தணும்னு நாங்க சொல்லல, அத என் மகன் செய்வான். எங்க குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும்னோ இல்ல உனக்காக சம்பாதிக்கணும்னோ நாங்க சொல்லல. இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு அலைஞ்சிருக்கான் பாரு. உன் ஒருத்தி வாழ்க்கைக்காக இதை எங்களை ஒத்துக்க சொல்றியா? உன் அண்ணன் வாழ்க்கை கெடுத்து நம்ம குடும்பத்தை நாசமாக்குனவன், இப்படிப்பட்டவனோட உன் வாழ்க்கை நடக்கணும் மாடி. இனிமே நீ கூட வாழ்ந்தாலும் எத்தனை நாளைக்கு வாழ்ந்துருவ? நம்பாத மதுவி, இவனை நம்பாத. இவன் வெயில் காலத்துல வர மேகம் மாதிரி மூட்டம் போடுற மாதிரி போடுவான், மழைய குடுக்க மாட்டான், போயிடுவான். உன படிக்க வைக்காம இவனுக்கு கட்டி கொடுத்தது தப்புதான் மாதவி. படிச்சிருந்தா உனக்கு கொஞ்சமாவது அறிவு புத்தி இருக்கும், தெளிவு வந்திருக்கும். புருஷன் நல்லவனா கெட்டவனான்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். பொம்பளைப்புள்ள கல்யாணத்துக்காக மாப்பிள்ள வரும்போது கல்யாணத்தை தள்ளி போட வேண்டான்னு நினைச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணது ஏன் தப்புதான்? அதுவும் ஆராய்ச்சி பார்க்காம இந்த மாதிரி ஒரு அயோக்கியனுக்கு கட்டி கொடுத்தது பெரிய தப்பு. ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய காலத்துல ஆராயாம அந்த தப்பை நீங்க பண்ணிட்டீங்க. ஆராய்ச்சி இனிமே எந்த புண்ணியமும் இல்லன்ற காலத்துல இப்ப போய் ஆராயிறீங்களேப்பா? இப்ப பண்ணி என்னப்பா பிரயோஜனம்? ஏன் பண்ண முடியாது? காலம் மாறி போச்சு மாதவி. இவருக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட இந்த அழுகி போன சுமைய உன் தோள்ல சுமக்கிறத விட எங்களுக்கு மகளா மட்டும் ஒரு நல்லா நிம்மதியா இருப்பேன். நான் அழுகி போன பையன்தான் மாமா, ஆனா நான் குணமாக கூடாதா மாமா? நான் திருந்த கூடாதா? மாதவிக்கு சரி, இந்த குடும்பத்துக்கு சரி, நான் எந்த நன்மையும் பண்ணதில்லை. அதனால இனிமே எந்த நன்மையும் பண்ணக்கூடாதா? நான் வந்து எனக்கு திருந்திருக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கூட கேட்கல, நானா திருந்திக்கிறேன். என்கிட்ட நம்பிக்கையா ரெண்டு வார்த்தை பேசுங்க தானே உங்கள்கிட்ட கேட்கிறேன். உன்னை நம்புறதுக்கு இனிமே நாங்க தயாரா இல்லை. Yeah.
என்ன நீங்க நம்ப வேண்டாம். உங்களை நம்ப வைக்கிறதுக்காக நான் திருந்தல மாமா. நான் பண்ண தப்பு என் மனசு அரிச்சதுனால தான் நான் திருந்தினேன். அதை நான் உங்கள்கிட்ட நிரூபிக்கணும் கூட அவசியம் இல்லை மாமா. இதா இந்த சோத்துக்காகவும் என் பொண்டாட்டி கூட கிடைக்க போற வாழ்க்கைக்காகவும் தானே நான் திருந்திட்டேன்னு நினைக்கிறீங்க. நான் இதுக்காக வேணா திருந்தல மாமா. இனிமே நான் எதையுமே உங்கள்கிட்ட வந்து கேட்க போறதில்லை. எதையுமே செய்யாம என்னை நீங்க நம்புங்கன்னு சொல்றது என் தப்பு தான். இனிமே எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நான் வர்றேன் மாதவி. நான் வர்றேன் மாதவி. அண்ணே உடம்புல என்ன பண்றது? மனசு இடம் கொடுத்தா தானே உடம்பு இடம் கொடுக்கும் இல்லையா மீனாட்சி? வாங்க மாமா, வாங்க வாங்க மாமா, வாங்க தா. என்ன மலரு, இன்னி நீ ரெடி ஆகலையா? இல்ல தா, அவர் வெளியில போயிருக்கிறாரு, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு. ஏன் மலரு, நீ சேலைய மாத்தி ரெடி ஆறதுக்கும் வெளியே போன கோபி வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ பாட்டுக்கு ரெடி ஆகி உட்கார்ந்துருக்க வேண்டியதானே. எல்லாத்துக்கும் அவன் வரணும்னா முடியுமா? பாக்க வேண்டிய வேலையெல்லாம் பாத்து முடிச்சுட்டு தானே வரணும். அவன் இப்ப வர்றது, நீ இப்ப ரெடி ஆகுறது, நேரம் இருக்கணும்ல. என்ன மீனாச்சு இது? என்னது இது? விலகாப்புக்கு பண்ண வேண்டிய ஏற்பாடெல்லாம் இன்னும் ஏன் பண்ணலன்னு மயிலும் தெய்வானையும் கேட்டப்ப இன்னும் நேரம் இருக்கு. உதவிக்கும் ஒத்தாசுக்கும் ஆள் வந்ததுக்கு அப்புறம் ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு நீ சொன்ன. இப்ப மலர் கொஞ்ச நேரம் கழிச்சு தயாராலாம் சொன்ன உடனே நீ தயாராய உட்கார வேண்டியதானே. எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு இருக்க. நேரம் எங்க இருக்குன்னு வேற சொல்றேன். நேரம் என்ன, உனக்கு மட்டும் மண் கூட அவளுக்கு பொன் கூடமா? மத்தவங்க சும்மா இருந்தா கூட நீங்களே இப்படி எடக்கு முடக்க ஏதாச்சும் பேசி வம்பல் துட்டுறீங்க போல இருக்கு. நான் எதுக்குமா வம்பு இழுக்கிறேன்? நீ மயில் கிட்ட சொன்னதுக்கும் மலர்கிட்ட சொன்னதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அடையாளப்படுத்தி சொன்னேன், அவ்வளவுதான்மா. சரியா பேசணும் மீனாட்சி. பேசும்போது எனக்கு பேச தெரிஞ்ச மாதிரி தாங்க நான் பேச முடியும். பேரம்பேத்திக்கு பேச்சு சொல்லி கொடுக்குற வயசுல எனக்கு பேச்சு சொல்லி கொடுக்காதீங்க. ஏன் மலரு, கோபி எங்க போயிருக்கான்? இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு, எங்கேயும் போகாம வீட்டுல இருந்த என்ன? அவன் தான் போறேன்னு சொன்னாலும் நீ ஏச்சு போக வேண்டாம், என் பக்கத்துல இருங்கன்னு சொல்லலாம்ல. அவ எப்படி சொல்லுவா? பக்கத்துல இருன்னு கோபி கிட்ட சொன்னப்பவே அதிர்வேட்டு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன என்னாச்சுனே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அவரு எங்க வெளியில போயிருக்கிறாரு, வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு, வந்துருவாரு. ஆமாமா, நீ போன் பண்ணி கூட அவனை சீக்கிரமா வர சொல்லுமா. மத்த நேரம் உன் கூட இருக்கிறானா இல்லையா? பலகாப்பு நேரத்திலயும் பிரசவ நேரத்திலயும் உன் கூட இருக்கணுமா இல்லையா? மத்த வேலையை அப்புறம் பாத்துக்கிறது. இப்ப என்னமா மச்சான்? வாங்க வா புஷ்பா, வாங்க பெரியசூடன், உட்காருங்க பெரியசூடன், வாங்க. பரவாயில்ல மச்சான், உடனே கிளம்பணும். என்னங்க நீங்க வந்தது வராம கிளம்புறேன்? இருங்க, போலாம் இருங்க. இல்ல என்ன, இப்ப கிளம்பினாதான் நேரத்தோட போய் பண்ண வேண்டிய பரிகாரத்தை எல்லாம் பண்ண முடியும். மகா, ரெடி ஆயிட்டியா? கிளம்பலாமா? ரெடி ஆயிட்டேமா. மலர், உன் வளகா பண்ணிக்கு நாங்க வெளிய போற மாதிரி ஆயிடுச்சு, வேற வழி இல்ல. மகாவோட பிரச்சனை சரியாகணும்னா இந்த நாள்ல தான் பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதான், நாங்க இல்லைன்னு தப்பா எடுத்துக்காதமா? இல்லம்மா, நான் ஒண்ணு நினைக்கல. அத்தான் நல்லபடியா திரும்பி வந்து மகாக்கு ஒரு நல்ல வழி பிறந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. வளகாப்பு தேதி வைக்கிறவங்களும் நிறுத்தி நிதானமா தேதி வச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் கலந்துக்க வசதியா இருக்கும். நின்னது நிக்க, நாளைக்கே வளகாப்பு வைக்கணும்னு சொன்னா யாரு என்ன பண்ண முடியும்? இருக்கிறவங்க இருப்பாங்க, போறவங்க போகதானே செய்வாங்க. மா புஷ்பா, பேசிட்டு இருந்தா இப்படித்தான் ஏதாவது ஒரு பக்கம் பேச்சு வளர்ந்துட்டே போகும். மகாவை கூட்டிட்டு நீ கிளம்புமா. சரி, என்ன, நாங்க கிளம்புறோம். மலர், நல்லபடியா பெத்து பொழிச்சு என் அண்ணனோட வம்சத்துக்கு முதல் வாரிசை கொண்டு வா.
சாதாரண நேரமா இருந்தா உன் பக்கத்துல இருந்து எல்லாத்தையுமே நானே பாத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா என் வாழ்க்கையை தேடி போற மாதிரி ஒரு சூழ்நிலை. என்ன இது மகா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ வருத்தப்படாம போயிட்டு வா, நானே எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளார பெரியத்தான் வந்துருவாரு. மலர், நீ சொன்ன மாதிரி நடக்கணும்னு தான் நான் கோயிலுக்கே போறேன். மகா, நேரமாச்சு, கிளம்பலாம். ஆமாமா, நேரமாச்சு, கிளம்புங்க. மீனாச்சி, நீ அவங்க கூட போறேன்னு சொன்னிய, நீயும் கிளம்பு. என்னங்க நீங்க மர்மாவுக்கு வளைவாப்பு நேரத்துல மீனாட்சியை கிளம்புங்கன்னு சொல்றீங்க? நான் எப்ப அப்படி சொன்னேன்? மீனாட்சி தான் சொன்னா. மூத்த மக வரணுங்கிறதுக்காக பரிகாரம் பண்ண போகும்போது நானும் கூட இருக்கணும்னு அவதான் ஆசைப்பட்டா. வளகாப்பு நடத்துறதுக்கு தான் நீங்க எல்லாம் இருக்கீங்களே, மற்றவங்க வந்து வேலையெல்லாம் பாத்துக்கிறாங்க. மீனாட்சி அதனால தானே எந்த வேலையும் பார்க்காம இருக்கா? அப்புறம் புஷ்பா, மீனாட்சியை கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து விட்டுருங்க. கிளம்புமா, கிளம்பு, கிளம்பு. என்னென்ன நீங்க சந்தர்ப்பமே தெரியாம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என்னமா நீ, சந்தர்ப்பம் தெரியாம நான் அப்படி என்ன பேசியிருக்கேன்? நானா மீனாட்சியை போக சொல்லி தள்ளினே? நேற்றுக்கு நீ போறேன்னு சொன்னப்ப நானும் வரேன் சொன்னது யாரு? மீனாட்சி தானே? அதைத்தான் நான் இப்ப சொல்றேன். மாமா, பரிகாரம் பண்றதுக்கு தான் நான் போறேன் இல்ல, அது போதாதா? தாராளமா போதும்மா. ஆனா உங்க அத்தை அப்படி நினைக்கலையே. மூத்த மகனுக்காக எது செய்யறதா இருந்தாலும் தான் தான் முன்னாடி இருந்து செய்யணும்னு ஆசைப்படுறா இல்லையா, அது தடுக்கலாமா? அதனால தான் போக சொல்றேன். மீனாட்சி, நீ போயிட்டு வந்துருமா. ஏங்க, பிரசாத்தோட பிரச்சனை தீர்ணுங்கிற ஆசையில தானே அப்படி சொன்னேன். அதுக்காக என் மருமகளுடைய வளகாப்புக்கு நான் இல்லாம போனா அது சரியா வருமா? சரியா வருமான்னு சந்தேகமா கேக்குறியா, இல்ல சரியா வராதுன்னு பதிலா சொல்றியா? பதிலா தாங்க சொல்றேன். வளகாப்புக்கு நான் இல்லாம போவேன்னு நீங்க எப்படிங்க நினைச்சீங்க? நான் எங்கம்மா நினைக்கிறேன்? நான் நினைக்கிற மாதிரியே நீ நடந்துக்கற? நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படி பண்ணிக்கமா. புஷ்பா, நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. சரி அண்ணி, நீங்க இருங்க, நாங்க போயிட்டு வரோம். மகா வா, அண்ணே நாங்க கிளம்புறோம், போயிட்டு வரோம். சரிம்மா. மலர் வரும். போயிட்டு வரேன் மலர். சரி மகா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ நிம்மதியா போய் சாமி கும்பிட்டு வா, சரியா? இந்தாங்க. என்னங்க? சொல்லு ராணி. இன்னைக்கு மலருக்கு வளகாப்புங்க. ஆமா, சுக்கையா கூட ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் ஃபோன் பண்ணது பத்தாதுன்னு கோபி வேற ஃபோன் பண்ணியிருந்தா. காலையில நீங்க குளிக்க போயிருந்தப்போ மீனாட்சி அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. வளகாப்புக்கு நீங்க என்ன கிளம்பலையான்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? நீங்க எதுவும் சொல்லாம நான் என்னத்துங்க சொல்றது? அதனால அவரு குளிச்சிட்டு இருக்காருன்னு எதையோ சொல்லி சமாளிச்சு போன் வச்சுட்டேன். நீ ஒன்னும் சொல்லாம விட்டது நல்லதா ராணி. என்னங்க, மலரோட உலகாப்புக்கு போக வேண்டாமா? சாதாரணமான சந்தர்ப்பமா இருந்தா போகத்தான் வேணும். ஆனா இப்ப சந்தர்ப்பம் சரியில்லையே ராணி. அந்த வீட்டுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரே தொடர்பு பிரசாத் தான். இப்ப அவன் அங்க இல்ல, எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியல. உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக எங்கேயோ ஓடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பிரசாத விட்டா நம்ம மருமக மகா, அவளும் இப்ப அங்க இல்ல. பிரசாத் நல்லபடியா திரும்பி வரணுங்கிறதுக்காக சாமி கும்பிட்டு பரிகாரம் பண்ண போயிருக்கா. இந்த மாதிரி நிலைமையில யார மையமா வச்சு நாம அங்க போறது? அந்த வீட்டுக்குள்ள நமக்குன்னு இருக்கிற தொடர்பு பிரசாத்தும் மகாவும் மட்டும் இல்லைங்க, கோபி இருக்காங்க. பிரசாத் மட்டும்தான் நமக்கு மகனா, கோபி மகனா நடந்துக்கலையா? நம்ம மருமக மகா கூட சமயத்துல நம்ம கிட்ட கோவப்பட்டிருக்கா. ஆனா மலர் சிரிப்ப தவிர நமக்கு வேற எதுவுமே தந்தது இல்லையங்க. கோபிக்காகவும் மலருக்காகவும் நாம அங்க போக வேண்டாமாங்க. அவங்கள நினைச்சா கண்டிப்பா நம்ம போய்தான் ஆகணும். ஆனா இந்த விசேஷம் அவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விசேஷம் மட்டும் இல்ல, மலரோட பிறந்த வீட்டு ஆளுங்க சம்பந்தப்பட்ட விசேஷம் இது. அதனால இந்த நிகழ்ச்சியில தலகாட்டம் இருக்கிறது தான் நமக்கு நல்லது.
மகளோட வளகாப்ப சந்தோஷமா நடத்தணும்னு மலரோட அம்மா அப்பா நினைப்பாங்க. ஆனா மகனை பறி கொடுத்துட்டு மருமகளை பரிகாரம் பண்ண அனுப்பிட்டு நம்மால அந்த விசேஷத்துல சந்தோஷமா கலந்துக்க முடியுமா? நம்மளுடைய வருத்தம் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதா? மகளோட வளகாப்புல நாம ரெண்டு பேரும் மூஞ்ச தூக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? அப்படி ஒரு சொல்லு ஏன் வரணும்? பிரசாத்தோட விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானுங்க. நாம என்ன வருத்தத்துல இருக்கோமோ அதே வருத்தத்துல தானுங்க சுக்கையாவும் மீனாட்சியமாவும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை பார்த்து மலரோட அப்பாவும் அம்மாவும் என்னங்க நினைச்சிட போறாங்க? இல்ல ராணி, பிரசாத் விஷயத்த பத்தி சொக்கையா மீனாட்சி அம்மா இவங்க துக்கமோ நம்மளோட துக்கமோ ஒரே மாதிரியா இருந்தாலும் பாக்குறவங்களுக்கு தெரியாது. அவங்க வித்தியாசப்படுத்தி தான் பாப்பாங்க. நம்ம முகத்துல கொஞ்சம் வருத்தம் தெரிஞ்சாலும் அது பிரசாத் காணாம போன வருத்தம் தானே அவங்க நினைச்சா பரவாயில்ல. ஆனா மலருக்கு நடக்கிற மாதிரியான வடகாப்பு நம்ம மருமகளுக்கு நடத்த முடியலையேன்னு நாம வருத்தப்படுறதா அவங்க நினைப்பாங்க. அந்த நிகழ்ச்சி கெட்டு போயிடும் ராணி. நாம அப்படி நினைப்போமாங்க? அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நமக்கு தெரியாதே. ஜெகநாதனும் அவங்க வீட்டு ஆளுங்களும் ரொம்ப நல்லவங்க, தப்பா எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆனா வளகாப்புன்னு நடக்கும்போது அவங்க மட்டுமா இருப்பாங்க? அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு பிரசாத் நிலைமை தெரியுமா இல்ல நம்ம நிலைமை தான் தெரியுமா? ஒருத்திக்கு நடக்கிற விசேஷம் இன்னொருத்திக்கு நடக்கலையேன்னு நாம வருத்தப்படுறதா தானே அவங்க நினைப்பாங்க. அவங்கள யாராவது அப்படி நினைச்சிட்டாலோ இல்ல பேசிட்டாலோ நம்மளால அந்த நிகழ்ச்சி கெட்டு போன மாதிரி ஆயிடும் இல்லையா? மகா அங்க இல்லாதது கூட அவங்க அப்படி நினைக்க வாய்ப்பு இருக்கிறாடி. மலருக்கு நடக்கிற வளகாப்ப சகிக்க முடியாம தான் அவ கோயிலுக்கு போயிட்டான்னு அவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க இல்லையா? நாம அங்க போய் யாராவது இந்த மாதிரி பேசினா அத நாம கேட்டு ஏற்கனவே இருக்கிற வருத்தம் பத்தாதுன்னு இன்னும் ஜாஸ்தியா வருத்தப்படுறத விட நாம போகாம இருக்கலாம் ராணி. போகாம இருக்கிறது மட்டும் வருத்தம் இல்லையா? அங்க போய் எல்லாருக்கும் வருத்தம் வரா மாதிரி பண்றதை விட நாம போகாம இருந்து வருத்தப்படுறது எவ்வளவோ மேல். நாம போக வேண்டாம். அழாதா ராணி, எல்லாம் முடியட்டும். மலர் அவங்க அம்மா வீட்டுல போய் பார்ப்போம். ஒரு நாள் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். கோபியும் சொக்கையாவும் நாம சொன்னா புரிஞ்சுப்பாங்க, எடுத்து சொல்லுவோம். வேற நாம என்னதான் பண்ண முடியும்? என்ன மலர், இன்னும் கிளம்பலையா? ரெடி ஆயிட்டே இருக்கங்க. சீக்கிரம் கிளம்பு, உங்க வீட்டுல இருந்து வந்துட போறங்க. பரவாயில்லையே, என்ன விட நீங்க ரொம்ப பதறீங்க. பதறல, சீக்கிரம் கிளம்பலாமேனு கேட்டேன் நானு. அண்ணே, இப்படி தோன தோன பேசிட்டு இருந்தா எப்படி ரெடி பண்றது? நீ கிளம்பணும். நாங்க அன்னைக்கு நீங்க ஸ்பெஷலா மேக்கப் போட போறோம். ஸ்பெஷலாவா? என்ன அண்ணே, ராகினி பியூட்டிஷியன் கோர்ஸ் போயிட்டு ஒரு வித்தியை கத்துட்டு வந்தால அத அன்னைக்கிட்ட காட்ட போறாளாம். அப்படியா? ஆமாண்ணே, நம்ம வீட்ல நான் எல்லாத்துக்கும் அழகா அலங்காரம் பண்ணிருக்கேன். அன்னைக்கு அலங்காரம் பண்ணதா சான்ஸே கிடைச்சது இல்ல. கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ண நான் விரும்பல. அதா உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல மலர் தான் உனக்கு என்ன பண்ணுச்சு? இல்ல நான் தான் என்ன பண்ணேன்? மலர் அழகா தானே இருக்கு. மேக்கப் போட்டு நீ பாட்டுக்காத மேக்கண்ட அம்மா அப்பா எல்லாம் அவங்க வந்து இது ஏன் பொண்ணுல வேற யாரும் நினைச்சிட்டு திரும்பி ஏமாந்து போயிருப்பாங்க. எனக்கு வேற கோவத்துக்குள்ளே போயிடு, இல்ல குடூரமா மேக்கப் போட்டு விட்டுருவேன். நல்ல வேலை எனக்கு மேக்கப் போடுறதுக்கா கூப்பிடாம இருந்துச்சு. ஹலோ ஹலோ கோபிங்களா? ஆமாங்க, நீங்க யாரு? உங்களுக்கு பிரசாத்ங்கிறவரை தெரியுமா? தெரியும். நீங்க யாரு? நான் யாருன்றது இருக்கட்டும் சார், பிரசாத் என்றவர் இங்க அடிபட்டு மயக்கமா இருக்காரு. உங்களுக்கு அவரை தெரியுமா தெரியாதன்னு மட்டும் சொல்லுங்க. சார் சார், அவர் என் அண்ணன் தான் சார். அவருக்கு அடிபட்டு இருக்கா? எங்க சார், எங்க சார் இருக்காரு? அவர் திருமயத்துல இருந்து பேசுறேங்க. திருமயத்துல பெருமாள் கோயில் கடை வீதியில கடை வச்சிருக்கேன் சார். காலையில வந்து கடை திறக்கும் போது கடை வாசல்ல தலையில அடிபட்டு மயக்கத்துல ஒருத்தர் கிடந்தாரு. யார் என்னன்னு எனக்கு புரியல. சட்டப்பையில சீட்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதில் கோபி மகா சில பேர்லாம் எழுதி வச்சுருந்தாரு. அவருடைய ஃபோன் எடுத்து கோபின்னு தேடினப்போ உங்கள் நம்பர் கிடச்சிது. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சார், நீங்கள் வேறு யாருக்கும் ஃபோன் பண்ணி தவறு சொல்ல வேணாம் சார். நான் அவரோட தம்பி தான் சார். நான் உடனே வந்து பார்த்துக்கிறேன் சார். சார், இப்போ அவர் எப்படி சார் இருக்கார்? என்ன, அவர் மயக்கமாக தான் இருக்காரு. சீக்கிரமாக வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க. ஏதாவது பிரச்சனையாயிட போகுது, தலையில் வேற அடிபட்டுருக்கு. ஆமா, நீங்க எங்க இருந்து வரணும் சார்? காரைக்குடியில இருந்து வரணும் சார். சரி, சீக்கிரம் வாங்க சார். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார், நான் உடனே கிளம்பி வந்துடுவேன் சார். பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுனா அவர் அட்மிட் பண்ணி பாருங்க சார், நான் வந்து பாத்துக்கிறேன் சார். காலையில கடை திறந்து வியாபாரத்தை பாப்பனா இல்ல உங்க அண்ணனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அலையணா? இந்த அளவுக்கு பண்ணதே பெரிய விஷயம், குழப்ப பாக்க விடுங்க. காரைக்குடி தானே, ஒரு காரை புடிச்சிட்டு வந்தீங்கன்னா 20 நிமிஷத்துல வந்துடலாம். சரி வாங்க, சீக்கிரம். சரிங்க சார், நான் வந்துடுறேன் சார். பிளீஸ் பாத்துக்கங்க சார்.